வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்இ கிளாஸ் டென்த்துக்கு சயின்ஸில் இருக்கிற சாப்டர் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சாப்டரோட பார்ட் 1 வீடியோ இது. இதில் அந்த சாப்டரில் கொடுத்துருக்க இன்ட்ரொடக்ஷன் என்ன, அதில் ஆக்டிவிட்டி 1.1, 1.2, 1.3 இதிலெல்லாம் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, சரி. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தெரியும். ஓகே, சரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ல கொடுத்துருக்க இன்ட்ரோடக்ஷன்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஓகேவா, நம்ம இந்த சாப்டர் ரிலேட்டடான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடியதுதான். இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா லோயர் கிளாஸ்ல ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளான இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. வாட் ஹேப்பன்ஸ், என்ன நடக்குது வென், அதாவது இந்த ரியாக்ஷன்லாம் அந்த கீழே உள்ள ஆக்ஷன்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மில்க் இஸ் லெஃப்ட் அட் ரூம் டெம்பரேச்சர் டூரிங் சம்மர்ஸ். சம்மர் சீசனில் நம்ம பாலை காய்ச்சி வெளியில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், அந்த பால் வந்து ஆறி அந்த ரூம் டெம்பரேச்சரில் வரும்பொழுது அந்த பால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிச்சு போயிடும். நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க, பாலை வந்து காய்ச்சி ஆறினோன்னு எடுத்து என்ன பண்ணோம், ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடணும். ஏன் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே எடுத்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சில பாக்டீரியாஸ் வந்து ஆட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து கெட்டு போய் நமக்கு வந்து இந்த தயிர் மாதிரி மாறிடும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ண முடியாது, அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி மாறிடும். ஸோ நம்ம அந்த பால் வந்து என்ன ஆகும், ஸ்பாயில் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம். இது நம்ம டெய்லி நம்ம வீட்டில் பார்க்கறது தான். ஓகேங்களா, பாலை வெளியிலே வச்சா கெட்டு போயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது தான். ஆனால் அதில் வந்து என்ன ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் அயன் டவாஸ் ஆர் பேண்ட்ஸ் ஆர் நெயில் இஸ் லெஃப்ட் எக்ஸ்போஸ்டு டு ஹியூமிட் அட்மாஸ்பியர். நம்ம வந்து வீட்டில் வந்து அந்த இரும்பு தோசைக்கள்லாம் வச்சுருப்போம் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா நம்ம வெளியில் நம்ம அயன் திங்ஸ் எல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கேட்லாம் போட்டிருப்போம், அதெல்லாம் பெயிண்ட்லாம் அடிக்காமல் விட்டுருந்தோம்னா அந்த மழை காலங்கள்லையோ இல்லை வந்து குளிர்காலங்களையோ என்ன ஆகும், காற்றுல நமக்கு வந்து நிறைய வந்து ஈரப்பதம் இருக்கும், அந்த காற்றே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சம்மர் சீசனே நமக்கு அப்படி யார் இருக்காது, இந்த சம்மர் சீசன் யார் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஓகேங்களா, ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அந்த டைமில் இது நடக்காது. நமக்கு அந்த வின்டர் சீசன்லேயோ ரெய்னி சீசன்லையோ நமக்கு என்ன ஆகும், இந்த ஏரில் ஈரப்பதம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அயன் வந்து அந்த ஏரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரோட ரியாக்ட் ஆகி நமக்கு எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்டிங் ஆகும். நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த ரெண்டாவது படத்தில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம இதில் ஃபஸ்ட் படத்தில் கொடுத்துருக்கிறது வந்து இந்த மில்க் வந்து கேர்ட் மாதிரி மாறுறது, ஓகேங்களா, நான் அது ஸ்பாயில் ஆகி கேர்ட் மாதிரி மாறுறது. ஓகேவா, ஸோ இது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அயன் பீசஸில் வந்து நமக்கு ரஸ்டிங் ஆகிறது. இதுவும் நம்ம டெய்லி நம்ம லைஃப்பில் நிறைய பார்க்கறது தான் இல்லைங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிரேப்ஸ் கெட் ஃபெர்மெண்டட், அதாவது கிரேப்ஸை வந்து நம்ம இந்த பண்ணோம் மூணாவது படத்தில், இந்த கிரேப்ஸை வந்து நம்ம வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து புளிச்சு போய் பெர்மெண்டேஷன் ஆகும். ஓகேங்களா, ஸோ அது வந்து பாக்டீரியா ரியாக்ஷனால தான் பெர்மெண்டேஷன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆகும்பொழுது அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்கஹால் வந்து நமக்கு கிடைக்கும். இதை தான் நம்ம ஆல்கஹாலிக் பெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஆல்கஹால் அதுலேருந்து உருவாகும், ஆல்கஹாலிக் பெர்மெண்டேஷன் சொல்கிறோம். இதையே நம்ம ஆர்டிஃபிஷியலாகவும் செய்வோம். எதுக்கு செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயின் ட்ரிங்க்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கும் நம்ம இதை என்ன பண்ணுவோம், இந்த ரியாக்ஷனை தான் நம்ம செய்வோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணாவது படத்தை நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நேச்சுரலாகவே நமக்கு நடக்கக்கூடியது. ஓகேங்களா, நம்மளால் பார்க்க முடியும், நேச்சுரலாகவே நமக்கு நடக்குது. அப்படி நடக்கும்போது நம்ம ஒன்று இன்னொன்று மாறுது, அந்த கெட்டு போச்சு, ரெஸ்டிங் ஆச்சு, இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆனால் அது உள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நமக்கு தெரியறதில்ல. ஒரு நேச்சர்லேருந்து இன்னொன்னா மாறுது, அவ்வளோதான். அதனால் நம்ம வந்து அது மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இது நேச்சுரலாக நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய சில செயல்கள்,
அதுலேயும் நமக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுட்டு இஸ் குக்கடு. நம்ம வந்து ஃபுட்டை வந்து குக் பண்ணுறோம். ஃபுட்டை வந்து குக் பண்ணுறோன்னா என்ன பண்ணுறோம் நம்ம? இந்த படத்தில் பாருங்களேன், நம்ம வந்து எடுத்துருக்க ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், அதாவது இன்க்ரீடியன்ஸ் நிறையா நம்ம எடுப்போம் இல்லைங்களா? வெஜிடபிள்ஸு, ரைஸு, ஸ்பைசஸ்ஸு, இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபுட்டை குக் பண்ணும்பொழுது, குக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குங்களா? நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுமோ அதே மாதிரியாக இருக்கும் இல்லை, அதனுடைய கலர் மாறிடும், அதோட டேஸ்ட் மாறிடும், இந்த மாதிரிலாம் மாறுது இல்லைங்களா? ஸோ அப்படி மாறுறதும் நமக்கு என்னங்க, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். நம்ம செயல்கள்லையும் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் நடக்குது, கெமிக்கல் சேஞ்சஸ் தான் நடக்குது. அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபுட் கெட் டைஜஸ்டட் இன் அவர் பாடி. நம்ம சாப்பிட்றோம், ஃபுட்டை எடுத்துக்கிறோம். சரி, அப்போ எடுத்துக்கும் பொழுது நம்ம ஃபுட்டின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது? எனர்ஜி கிடைக்குது. எதுக்கு நம்ம சாப்பிட்றோம்? அந்த எனர்ஜிக்காக தான் நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டா தான் நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியும். நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ தான் நம்மளால் எனர்ஜியாக நம்ம எல்லா ஒர்க்கையும் நம்ம பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட்டுலேருந்து நமக்கு எப்படி எனர்ஜியாக அது கன்வெர்ட் ஆகுது? அதுவும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, அடுத்தது இன்னொரு ரியாக்ஷன் நம்ம பாடி நடக்கிறது வந்து வி ரெஸ்பயர். நம்ம எல்லாருமே சுவாசிக்கிறோம். எல்லாருமே சுவாசிக்கும் போது நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? என்ன பண்ணுறோம்? ஆக்சிஜனை நம்ம வந்து எடுத்துக்குவோம். என்ன கேஸை வெளில விடுவோம்? கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணும்பொழுது ஆக்சிஜன் எடுத்துக்குவோம், கார்பன் டைஆக்சைடு வெளில விடுவோம். அப்போ எடுத்துக்கும் போது ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம், பாடியில் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு நமக்கு தெரியல, பட் ஆனால் வெளியில் வரும்போது நம்ம கார்பன் டைஆக்சைடாக நமக்கு வருது. அப்போ அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா? அப்போ நம்ம பாடிக்குள்ளே ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு. அதனால தான் கேஸ் வந்து நமக்கு வேறு தான் நமக்கு மாறி வருது. ஓகே, ஸோ அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். அப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம செய்கிற செயல்களில் நம்ம பாடியில் நிறைய வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. இதை எல்லாமே நம்மளால வந்து பார்க்க முடியுது, ஆனால் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியல. ஓகே, ஸோ இந்த மாதிரி டெய்லி லைஃப்பில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்ம இப்போ லெசனில் ஆக்டிவிட்டீஸாக, ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் மூலம் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த லெசனில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்மளே செஞ்சு அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? சரி, இந்த இன்ட்ரோடக்ஷன் எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம்? இன் திஸ் ப்ராசஸ் அபவ் த நேச்சர் அண்ட் ஐடென்டிட்டி ஆஃப் த இனிஷியல் சப்ஸ்டன்ஸ் இஸ் சேஞ்சுடு. இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இயற்கையாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் நிறைய இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. எதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது? நிறைய வந்து இனிஷியல் சப்ஸ்டன்ஸ் வந்து மாற்றம் அடையுது. இனிஷியலாக நம்ம யூஸ் பண்ண சப்ஸ்டன்ஸ் மாறிடுது. பால் வந்து தயிர் மாதிரி மாறிடுது, அதோட டெக்ஸ்சர் மாறிடுது. அதே மாதிரி நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணும்பொழுது நம்ம எடுத்துக்கிற கேஸ் ஒன்று நம்மளுக்கு வந்து வெளியில் விடுற கேஸ் ஒன்றா இருக்குது. ஓகேவா? அது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குக் பண்ணும்பொழுது ஃபுட்டோட டேஸ்ட் மாறிடுது, அதோட கலர் மாறிடுது. ஸோ எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த மாதிரி நமக்கு மாறக்கூடியது தான் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. இது இயற்கையாகவே நடக்குது. நம்மளால் இந்த சேஞ்சஸ் மட்டும்தான் பார்க்க முடியுது, உள்ள என்ன ரியாக்ஷன் நடக்குதுங்கிறத பார்க்க முடியல. ஓகேவா? ஸோ அதன் மூலமாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், என்னென்ன ரியாக்ஷன் நம்ம செஞ்சு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ ஆக்டிவிட்டி 1.1 அக்கோர்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதுக்கு நமக்கு என்னென்ன தேவை? இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்கூல் லேபில் வந்து சேஃப்டியாக செய்யக்கூடியது. ஏன்னா பேர்ன் பண்ணணும், ஆசிட்லாம் யூஸ் பண்ணணும், அப்படிலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம செய்யணும். அதனால தான் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்க முடியாது. ஸோ ஸ்கூலில் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஓகே, சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க, அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோங்க தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இதில் நம்ம என்னென்ன தேவை நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளீன் எ 2 cm மெக்னீஷியம் ரிப்பன் வித் சாண்ட் பேப்பர். மெக்னீஷியம் ரிப்பன் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லைங்க. நம்ம வீட்டில் வந்து நம்ம தீபாவளிக்கு சாட்டை யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம பெடியெல்லாம் வெடிக்கும்போது, பட்டாசம் வெடிக்கும்போது சாட்டைன்னு ஒன்று வாங்குவோம், நீளமாக ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும் இல்லை? அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரிக்கும் பொழுது நல்லா பிரைட்டாக லைட்டோட எரியும் இல்லைங்களா? ஸோ அது மட்டும்தான் நமக்கு அந்த சாட்டையில் இருக்கும், நல்லா பிரைட்டாக எரியும்.
அதில் வந்து இதே கெமிக்கல் தான், கொஞ்சம் நமக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சமாக நமக்கு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, இது ப்யூராக இல்லாமல் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்னீஷியம் ரிப்பன் அப்படிங்கிறது நல்லா ப்யூரானதாக இருக்கும், அதனால் நமக்கு வந்து எஃபெக்ட் வந்து லேபில் அதிகமாக நமக்கு தெரியும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான். ஸோ அதில் வந்து கம்மியான கெமிக்கல் இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே சரி, இது சாண்ட் பேப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் அது மேலே ஏதாவது நமக்கு வந்து தூசிலாம் இல்லாமல் நல்லா தேய்ச்சிட்டு, சாண்ட் பேப்பருங்கிறது என்ன, உப்புத்தாள் இல்லைங்களா, நம்ம வீட்டிலலாம் நம்ம இந்த கேட்லாம் பெயிண்ட் அடிக்கிறது தேய்ப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி உப்புத்தாள் அதை வந்து தேய்ச்சி நம்ம செய்யும் பொழுதும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிறோம். ஓகேவா, சரி, அதை ஹோல்ட் இட் வித் டாங்ஸ் அண்ட் பர்ன் இட் யூசிங் த ஸ்பிரிட் லேம்ப் ஆர் பர்னர். அதை வந்து ஒரு டாங்ஸ் யூஸ் பண்ணி, இந்த பாருங்க இந்த படத்தில் நம்ம காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு பர்னரில் எரியிற அந்த நெருப்புல நீங்கள் காட்டும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, இந்த படத்தை பார்த்தே நீங்கள் சொல்லணும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பிரைட்டாக எரியுதா, ஓகேவா, நல்லா பிரைட்டாக நமக்கு வெளிச்சமாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம வீட்டிலலாம் அந்த வெளியெல்லாம் வெடிக்கும் போது நமக்கு அப்படி தானே இருக்கும், இந்த சாட்டையெல்லாம் கொளுத்துனீங்க அப்படின்னா அந்த கீழே வந்து நமக்கு நல்லா வெளிச்சமாக வந்து எரியும், அது வந்து அது மாதிரி தான் எரியும், அவ்வளோ தான் எரியும். ஓகேங்களா, ஸோ வெடிக்கலாம் வெடிக்காது, நல்லா வெளிச்சமாக எரியும், லைட்டை கொடுக்கும். ஓகே, ஸோ அப்போ பிரைட் லைட் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அதை எரிக்கும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைட்டான லைட் நமக்கு கிடைக்குது. அப்போ அதில் என்ன நடக்குது, இந்த மெக்னீஷியம் ரிப்பன் பேர்ன்ஸ் வித் த வெரி பிரைட் ஒயிட் ஃப்ளேம். மெக்னீஷியம் ரிப்பன் வந்து நல்லா எரியும் பொழுது நல்லா பிரைட்டான ஒரு ஒயிட் ஃப்ளேமை நமக்கு தருது, ஒரு வெள்ளையான ஒரு வெளிச்சத்தை நமக்கு தருது. திஸ் இன்டென்ஸ் லைட் இஸ் த டசிங் ஃப்ளேம். அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒளிரக்கூடிய, நல்லா பளிச்சுன்னு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு ஃப்ளேமாக, ஒரு ஃப்ளேமாக நமக்கு வந்து கிடைக்கிது. ஓகேங்களா, ஸோ இந்த ரியாக்ஷன் அதில் எடுத்து பண்ணால பார்க்க முடியுது. அப்புறம் வேறு என்ன நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததில் ஃபார்மேஷன் ஆஃப் ஆஸ். அது எரியும் பொழுது என்னவாகும், நமக்கு சாம்பலாக மாறும் இல்லைங்களா. சரி, அப்போ அந்த எரிஞ்சு போனதில் நம்ம சாம்பல் கிடைக்கும். அப்படி எரிஞ்ச சாம்பலில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் த மெக்னீஷியம் பர்ன் இட் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் இன் த ஏர் டு ஃபார்ம் மெக்னீஷியம் ஆக்சைடு. அந்த ரியாக்ஷனில் என்ன நடந்துச்சு, அது எரியும் போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த மெக்னீஷியம் ரிப்பன் ஆக்சிஜனில் எரிஞ்சு, நமக்கு தெரியும் எரிகிறதுனாலே நமக்கு ஆக்சிஜன் தேவை. ஓகேங்களா, ஸோ அந்த ஆக்சிஜனோட சேர்ந்து எரிஞ்சு நமக்கு மெக்னீஷியம் ஆக்சைடாக நமக்கு மாறுச்சு. மெக்னீஷியத்துக்கு எம்ஜி சொல்லுவோம், ஆக்சிஜனுக்கு ஓ சொல்லுவோம், அது ரெண்டும் சேர்ந்து எம்ஜிஓவாக மெக்னீஷியம் ஆக்சைடாக நமக்கு மாறுச்சு. Which is the white powder ash. அது தான் மெக்னீஷியம் ஆக்சைடு தான் என்னது, இந்த ஒயிட் கலர் நமக்கு எரிஞ்சு போய் கிடச்சது சாம்பல், அதுதான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சரி, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் த டேக் பிளேஸ் இஸ் த கம்பஷன் ரியாக்ஷன். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு பேர் ஒன்று வச்சுருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பஷன் ரியாக்ஷன் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், எரிதல் வினை. எரியறது மூலதான் நமக்கு ரியாக்ஷன் நடக்குதுங்க இல்லைங்களா, நம்ம எரிக்கிறதுனால தான் அந்த ரியாக்ஷன் நமக்கு நடக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் அது பேர் கம்பஷன் ரியாக்ஷன். பர் மெக்னீஷியம் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் அ மெக்னீஷியம் ஆக்சைட். இப்போ மெக்னீஷியம் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி நமக்கு மெக்னீஷியம் ஆக்சைடை கொடுத்துச்சு இந்த எரிதல் வினை மூலமா. ஓகேவா, கம்பஷன் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க நமக்கு. ஓகேங்களா, மெக்னீஷியம் ஆக்சிஜனோட எரியிறது ஒரு கம்பஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இதுக்கான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம இந்த லெசனை முடிச்சுட்டு ஃபைனலாக நமக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன க்வெஸ்சன்லாம் இந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் க்வெஸ்சன் கேட்பாங்க, நமக்கு இப்போ நிறைய எம்சிக்யூஸ் இருக்குது, 20 MCQs இருக்குது, அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஓகே சரி, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொடுத்த சென்டென்ஸையே நம்ம வந்து ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ஈக்குவேஷனில் நமக்கு என்ன தெரியும், எம்ஜினா மெக்னீஷியம் தெரியும், ஓங்கிறது ஆக்சிஜன், மெக்னீஷியம் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி எம்ஜிஓ மெக்னீஷியம் ஆக்சைடை கொடுத்துருக்கு. இதுதான் நம்ம வந்து ஈக்குவேஷனாக நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா சரி, இந்த முன்னாடி டூ இந்த இங்கே ஓக்கு டூலாம் போட்டிருக்கோமே, அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் பேலன்சிங் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா, இது வந்து நம்ம புக்லேயே அடுத்த டாப்பிக்காக நமக்கு வரப்போகுது, நம்ம அடுத்த பார்ட்டில் இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீஷியம் ஓ எம்ஜிங்கிறது, ஓங்கிறது ஆக்சிஜன், அதோட சேரும்போது மெக்னீஷியம் ஆக்சைடு எம்ஜிஓ நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுனா நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம கற்றுக்குவோம். ஓகேங்களா சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆக்டிவிட்டி 1.2
ப்ரிசிபிட்டேஷன் ரியாக்ஷன். ப்ரிசிபிட்டேஷன் அப்படின்னா என்னன்னா வீழ்படிவு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நம்ம செய்யும் ஒரு ரியாக்ஷன் செய்யும் போது அடியில் வந்து செட்டில் ஆகுறது, ஓகேங்களா? நம்ம ரியாக்ஷன் நடந்தால் அந்த டியூப்ல அடியில் வந்து செட்டில் ஆகுறது, கிளே மாதிரி ஒரு சாலிட் மாதிரி நமக்கு வந்து செட்டில் ஆகும், ஓகே? ஸோ அதுதான் ப்ரிசிபிட்டேஷன் அப்படிங்கிறது. இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் லெட் நைட்ரேட், லெட் நைட்ரேட் அப்படிங்கிறத எடுத்துக்க போகிறோம். ஒரு கெமிக்கல், அது வந்து சொல்யூஷனாக தான் இருக்கும். ஸோ அந்த லெட் நைட்ரேட் சொல்யூஷன் நம்ம எடுத்தால் அது லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். அது வந்து அதோட குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PbNO3 twice அப்படிங்கிறது. லெட் நைட்ரேட் PbNO3 twice. இங்கே பாருங்கள், இந்த படத்தில் டெஸ்ட் டியூப்ல எடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து இந்த டெஸ்ட் டியூப்ல இருக்கிறது தான் PbNO3 twice. இதை வந்து டெஸ்ட் டியூப்ல எடுத்துருக்கோம், ஓகே? சரி, அடுத்தது ஆடட் பொட்டாசியம் அயோடைடு. பொட்டாசியம் அயோடுங்கிறது என்னது, Ki அப்படின்னு சொல்லுவோம். அதில் பொட்டாசியம் அயோடை ஆட் பண்ணுறோம். இந்த பொட்டாசியம் அயோடைடுங்கிறது என்ன, இந்த பீக்கரில் அதுவும் வந்து லிக்யூட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இந்த பீக்கரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அதில் ஊற்றுறோம், ஓகே? ஸோ அப்படி நம்ம ஊற்றும் போது நமக்கு என்ன நடக்குது, அப்சர்வேஷன், இந்த எல்லோ ப்ரிசிபிடேட் ஆஃப் லெட் அயோடைடு, லெட் அயோடைடாக நமக்கு ஃபார்ம் ஆகுது இமீடியட்டாக. இங்கே பாருங்கள், எடுத்து ஊற்றின உடனே நமக்கு பாருங்கள் கலர்ல சொல்யூஷன் எப்படி மாறிச்சு பாருங்கன்னா, பிரைட் எல்லோவாக நமக்கு கிடைக்குதா? ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ இதுக்கான ஈக்குவேஷன், நம்ம இப்போ சொன்ன சென்டென்ஸே ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். என்னது, லெட் நைட்ரேட் PbNO3 twice அக்வஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, அதாவது லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? ஈக்குவேஷனில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ வந்து அதெல்லாம் என்ன ஸ்டேட்டில் இருக்குங்கிறத அடுத்த ஸ்டெப்பில் நம்ம மெஷர் பண்ணுறோம், ஓகே? சரி, ப்ளஸ் Ki இதுவும் வந்து அக்வஸ், ஏன்னா நமக்கு வந்து அந்த லிக்யூட் ஸ்டேட்டில் தான் அதுவும் இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம கிடைக்கிற KNO3, ஓகேவா, பொட்டாசியம் நைட்ரேட்டுங்கிறதும் அக்வஸ் சொல்யூஷன். ஆனால் இதில் நமக்கு மெயின் என்ன, லெட் அயோடைடு அப்படிங்கிறது நமக்கு எல்லோ கலரில் சாலிட் ஸ்டேட்டில் ப்ரிசிபிட்டேட்டாக கிடைக்கும். ப்ரிசிபிட்டேட்னு நோட் பண்ணுறது இந்த ஈக்குவேஷனில் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரோமாக் தான். இந்த அரோமாக் நம்ம எப்படி போட்டிருக்கோம், கீழே போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ கீழே நமக்கு செட்டில் ஆகுது. எப்படி செட்டில் ஆகுது, சாலிடா அப்படின்னு போட்டிருக்கோம் பாருங்க, எஸ்னு போட்டிருக்கோம் இல்லையா, சாலிடா ஒரு கிளே மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸாக நமக்கு வந்து செட்டில் ஆகுது அப்படின்னு நம்ம செஞ்சுக்கலாம், ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம என்ன ஸ்டேட்டில் இருக்குது அதில் வந்து என்ன எப்படி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி நோட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமான ஈக்குவேஷன் எப்படி ஆட் பண்ணிகிட்டே வாங்க, நமக்கு ஃபைனலாக ஈக்குவேஷன் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம புதுசாக நம்ம பார்க்குறது இது ஒன்று தான் 10th, ஓகேங்களா, ஈக்குவேஷன் எழுதுறது, ஓகே? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Activity 1.3, இதில் வந்து எவால்வேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். ஹைட்ரஜன் கேஸ் வந்து எப்படி நமக்கு கிடைக்கிது, ஒரு ரியாக்ஷனில் இப்போ கேஸ் நமக்கு கிடைக்கிது, ஓகேங்களா? இப்போ முதல் பார்த்த ஆக்டிவிட்டியில் நமக்கு என்ன கிடைச்சிச்சு, மெக்னீஷியம் ஆஸ் கிடைச்சிச்சு, சாம்பலாக நமக்கு கிடைச்சிச்சு. ரெண்டாவது ரியாக்ஷனில் நமக்கு என்ன கிடைச்சிச்சு, லெட் அயோடைடு வந்து நமக்கு எப்படி கிடைச்சிச்சு, ப்ரிசிபிட்டேட்டாக வீல் படிகிற மாதிரி ஒரு கிளே மாதிரி நமக்கு ஒரு எல்லோ கலரில் நல்லா கிடச்சிச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஒரு கேஸ் நமக்கு வெளியில் வரப்போகுது, ஓகேங்களா, ஹைட்ரஜன் கேஸ். அதுக்கு நம்ம என்ன ரியாக்ஷன் பண்ணுறோம், டேக் ஏ ஃபியூசிங் கார்னியூல்ஸ். ஸோ அதாவது ஜிங்க் கிரானியூல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலுமினியம் ஃபாயில் பேப்பர் பார்த்தீங்களா, அது சின்ன சின்னதாக நமக்கு வந்து அலுமினியம் ஃபாயில்னால் ஃபுட்டெல்லாம் அந்த சுற்றி கொடுப்பாங்க இல்லை, அந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணால் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஜிங்க் கிரானியூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம மெட்டல் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது சின்ன சின்னதாக பொடியாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதை வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லையோ இல்லை ஒரு டெஸ்ட் டியூப்லையோ எடுத்துக்கோங்க. அதில் ஆட் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆர் சல்ஃபியூரிக் ஆசிட். ஆசிட்லாம் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், கையிலலாம் பட்டுச்சு அப்படின்னா அரிக்கும், சிலருக்கு எரியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நமக்கு எஃபெக்ட் உருவாகும், ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி ஆசிடை ஆட் பண்ணுங்கள். இந்த படத்தில் காலிக்கும் பார்த்தீங்களா, ஜிங்க் கிரானியூல்ஸ் அண்டு H2SO4 இல்லை HClO, ஓகேவா, ஹைட்ரோக்ளோரிக் ஆர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆர் சல்ஃபியூரிக் ஆசிடை எடுத்து கொஞ்சம் சேருங்க, அப்சர்வ் பண்ணுங்க என்ன வருது, பபுள்ஸ் ஃபார்ம் அரவுண்ட் த ஜிங்க் கிரானியூல்ஸ். ஜிங்க் கிரானியூல்ஸை சுற்றி நமக்கு வந்து என்ன உருவாகுது, பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு
அதுலேருந்து ஏர் கேஸ் உருவாகுதுன்னு அர்த்தம். அப்படித்தானே நமக்கு தண்ணியில் வாட்டரில் பபுள்ஸ் வருதுன்னா என்ன அர்த்தம், அந்த ஏர் வந்து உருவாகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதில் வந்து அந்த கேஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. என்ன கேஸ் ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரஜன் கேஸ் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அது ரெண்டும் ரியாக்ட் ஆகி ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணுது. அப்சர்வேஷன் டூவில் என்ன பார்க்குறோம், இந்த ஃப்ளாஸ்கார்ட் டெஸ்ட் டியூப், இந்த இதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட கோனிக்கல் ஃப்ளாஸ்கோ இல்லை டெஸ்ட் டியூபியோ நம்ம தொட்டு பார்க்குறோம், பிகம் வார்ம் டு த டச் இண்டிகேட்டிங் அண்ட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அதை நீ தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் சூடாக இருக்கும், ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். நம்ம இதுக்கு முடி ஒரு ரியாக்ஷன் படிச்சிருக்கோம் இல்லையா, அது என்ன ரியாக்ஷன், கம்பஷன் ரியாக்ஷன், அதாவது எரிகிறதுனால நமக்கு நடக்கக்கூடிய ரியாக்ஷன். இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது வெப்பத்தை வெளியிடுது, ஹீட்டை நமக்கு தருது இல்லைங்களா, தொட்டா ஹீட்டாக ஆகுது. இங்கே தான் எரிச்சோமா இல்லை, ஆனால் நமக்கு தொடும்போது எப்படி சூடாக இருக்குது, அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். சரி, இப்போ நம்ம என்னென்னலாம் சேர்த்தோமோ அதை நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஜிங்க் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்டில் தானே நமக்கு இருக்குது, அந்த ஜிங்க் கிரானியூல்ஸ் வந்து சாலிட் ஸ்டேட்டில் நமக்கு இருக்குது. H2SO4 அக்வஸ், அக்வஸ்ங்கிறது லிக்யூர் ஸ்டேட்டில், நம்ம லிக்யூடாக தான் நம்ம ஊற்றுவோம். கிடைக்கும் போது ஜிங்க் சல்ஃபேட் சாலிடாகவும் H2 கேஸாக நமக்கு கிடைக்குது. இங்கே பாருங்கள் ஆர்வமாக நம்ம எப்படி போட்டிருக்கோம், மேலே போட்டிருக்கோமா, அப்போ கேஸ் நமக்கு வெளியில் வருது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. சரி, இதுதான் ஆக்டிவிட்டி 1.3. இந்த மூணு ஆக்டிவிட்டிலேருந்தும் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷனில் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத பார்ப்போம். காமன் ரிசல்ட் ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன், இதுலேருந்தும் கெமிக்கல் ரியாக்ஷனில் காமனாக நமக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேஞ்ச் இன் ஸ்டேட் வந்து நமக்கு மாறுதுப்பா. என்ன ஸ்டேட் மாறுது, முதல் நமக்கு சாலிட் ஸ்டேட், லிக்யூட் ஸ்டேட், கேஸியஸ் ஸ்டேட் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதில் நம்ம இது வந்து பார்த்ததில் எவ்வளோ வந்து கேஸியஸ் ஸ்டேட், லிக்யூட் ஸ்டேட்டில் உள்ளது சாலிடாக மாறுச்சு, எல்லோ ப்ரிசிபிடேட்டில், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் நமக்கு மாறுதா, அப்போ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச காமன் எக்ஸாம்பிள். என்னது, ஹைட்ரஜன் கேஸாக தான் இருக்கும் நமக்கு, ஆக்சிஜன் கேஸாக தான் இருக்கும். அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கிது, வாட்டர் கிடைக்கிது இல்லைங்களா. அது எப்படி இருக்கும், நமக்கு லிக்யூடாக தான் இருக்கும், H2O வாட்டர் நமக்கு கிடைக்கிது, லிக்யூடாக தான் நமக்கு கிடைக்கிது, ஓகேங்களா. இதுதான் சாதாரண ஈக்குவேஷன் இருந்ததுனால ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், ஓகே. சேஞ்ச் இன் ஸ்டேட். அடுத்தது சேஞ்ச் இன் கலர், கலர் மாறுறது. எஃப்இங்கிறது என்ன, அயன், ஓகேங்களா. அயனை காப்பர் சல்ஃபேட் CuSO4. இங்கே பாருங்களேன், இந்த படம் கொடுத்துருக்கோம் இல்லையா, படம் நம்பர் 1 போடுறேன், இந்த படம் கொடுத்துருக்கோம் இல்லையா. அந்த கடத்தில் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் வந்து ப்ளூ கலரில் அப்படி இருக்கும், ஓகேங்களா. இதில் ஒரு அயன் நெயில வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் கொஞ்சம் நேரம் நடந்து முடிஞ்சதும் FeSO4 பாருங்கள், லிக்யூட கலரை எப்படி மாறிடுச்சு, க்ரீன் கலரில் மாறிடும், ஓகேங்களா. லைட்டாக வந்து இந்த ப்ளூ கலரில் இருந்தது க்ரீன் கலரில் மாறிடும், ஓகேங்களா. FeSO4 நமக்கு கிடைக்கும். அது ரியாக்ஷன் நடந்துருச்சுங்கிறது என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த லிக்யூடோட கலர் மாறுறத வச்சே நமக்கு ரியாக்ஷன் நடந்துருச்சு, கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது சில ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா கேஸ் வெளியில் வரும். நம்ம கடைசி இதை பார்த்தோம் இல்லையா, ஜிங்க்கு, அதே எக்ஸாம்பிளாக நம்ம வச்சுருக்கோம், ஓகேங்களா. கேஸ் வெளியில் வரும், ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் மாறும், ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு பிளஸ் H2O அதை கொடுத்துருக்கோம், கிவ்ஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் வந்து அதோட நம்ம டெம்பரேச்சர் நமக்கு கொடுக்குது. பாருங்கள், இதுவரை நம்ம இந்த சிம்பிள் பார்த்ததில்ல இல்லைங்களா, இங்கே ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டோம்னா ஹீட்டை நமக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ அதுபோல் நம்ம அப் ஆரோ பார்த்துருக்கோம், டவுன் ஆரோ பார்த்துருக்கோம், அந்த ட்ரையாங்கிளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹீட்டை நமக்கு கொடுக்கும். இந்த CaOங்கிறது ஒன்றும் இல்லைங்க, சுண்ணாம்பு. நம்ம வீட்டுக்கெலாம் இந்த வெள்ளை அடிக்கும்போது அப்போலாம் சுண்ணாம்பு பயன்படுத்துவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியோடு ஆட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும். இதுக்கு நம்ம சிம்பிளாக நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா வீட்டில் வந்து நம்ம டிடர்ஜென்ட் பவுடர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி சர்ஃப் எக்ஸல் இந்த மாதிரி டிடர்ஜென்ட் பவுடர் வச்சுருக்கோம். அதை என்ன பண்ணுங்கள், கையில் கொஞ்சோண்டு எழுதுக்கிட்டு லைட்டாக வாட்டர் படுற மாதிரி லைட்டாக வாட்டரை தெளித்து கையில் மூடி வச்சு பாருங்கள், அப்படியே சூடும் நம்ம கை. அது அந்த எக்ஸாம்பிள் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள், எதுக்கு டெம்பரேச்சர் நமக்கு உருவாகுது. அப்போ வாட்டரோட டிடர்ஜென்ட் பவுடர் ஆட் ஆகும்போது நமக்கு வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ஓகேங்களா. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும், ஓகேவா. அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுறது. இது நம்ம படித்தோம் இல்லைங்களா, லெட் அயோடைட், அதே எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து
இந்த ரியாக்ஷன்னால நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய கன்க்ளூஷன் பேசிக்காக அந்த மூணு ஆக்டிவிட்டியும் வச்சு நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. ஓகே, ஸோ இதில் உள்ள லெசன்ஸில் உள்ள எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிச்சுட்டே வரும்போது அந்த லெசன்ஸ் வந்து நமக்கு வந்து பெரிய இதாக தெரியாது. ஓகேங்களா, ஸோ லெசன்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.